அஸ்ஸலாமு அலைக்கும் சின்ன சிறப்புக்கிற எல்லாருக்கும் சொகத்தம். இன்று நான் காட்டுற ரெசிபி சொரடம் கீருவா கூட யானேச்சம். இது சொரட மண்ணி அல்ல, சொரட கீரு. சென்னை சொரட மண்ணிக்கு பச்சரி தேங்காய் இட்டுட்டு சொரத்தில் வேப்பாட்டி அரைச்சிட்டு அங்கே ஆக்கணும். இது பால் பித்திட்டாக்கணும் கீரு. இதுக்கு வேணாய பஸ்து, இது ஒரு மீடியம் சைஸில் ஒரு சொரை. இது செம்ம விலைய ஊற்றிடா, இது எல்த்தே உண்டு. இதில் தோல் எடுத்து வைக்கணும். பின்ன ஒரு 50 கிராம் சாகலரி, சாகு செல்லா அது. இது ஒரு 50 கிராம். இது இப்போ சொரடைச்சு அந்த தோல் எடுத்துட்டு இது சாப்பரில் இட்டுட்டு எனசை பூரா கட்டாக்கி வச்சது. இது சர்ச்சங்கும் ஆகிடும், நான் மாத்திர சாப்பரில் இட்டுட்டு எனசை பூரா கட்டாக்கி ஈ சாகலர் ஒருத்தர் தண்ணி விற்றுட்டு நஞ்சு வைக்கணும். இப்போ ஈ சொரை நாங்கள் கிரேட்டாக்கி வச்ச சொரடை ஒரு இடத்துல இட்டுட்டு கேஸ் மெல்ல வச்சுட்டு அதில் தண்ணி அந்த விற்றுத்தீரா, அதில் முச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் உபயோகப்பட்டணும். இப்போ ஒரு வெளியே ஒரு இடம் வச்சுட்டு அதுக்கு ஒரு 1.5 லிட்டர் பால் வீத்தணும். இது இப்போ குறைய ட்ரை ஃப்ரூட்ஸு, ஒரு கொட்டை பதாம் பிஸ்தா எல்லாம் இது ஒரு கப் எடுத்துற. சரி, நாங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நாங்கள் எத்தனை யார் இட்டு அத்தனை வாரி ஒரு நல்ல டேஸ்ட்டாக விடும். இதில் ஒரு தெல் க்ரஷ் ஆக்கிட்டு சென்னை தெல் பொடி ஆக்கிட்டு வச்சுட்டு விடணும். இப்போ ஈ பால் பேச்ச மரம்பத்துக்கும் நாங்கள் ஈ சாகலரி நினச்சிட்டதுரே இதுக்கிட்டு உபயோக வைக்கணும். இது நஞ்ச சாகாயத்தில் வேக உபயோகம். இப்போ இது சாகு பெந்தோன்ட்டு வரும்போது நாங்கள் வேப்பாட்டி வச்சு சொரடேன் இதுக்கிடணும் ஈ பாலுக்கு. இது வாங்கினுமே இது சொர பெந்தது, ஆனால் இதுவும் வேக உபயோகம். இதெல்லாம் ஒட்டுக்கு மிக்ஸ் ஆக்கணும். இதுக்கு இப்போ நாங்கள் வெத்திர மதுரை வேணும் நோக்கிட்டு பந்தரிடம் தெல்ல டேஸ்ட்டுக்கு வேணாங்க உப்பும் இடா. இது இப்போ கோவா, இது ஒரு 50 கிராம். இதில் தெல் பொடி ஆக்கணும் சமைச்சத்துக்கு சந்தோதர அது கட்டி கடல அது கைட்டு அதில் ஒரு தெல் பொடி ஆக்கிட்டு குறைக்குறையமே இதுக்கிட்டு மிக்ஸ் ஆக்கணும். இல்லைங்க அது கலங்கல்ல அது கைட்டு. இது சும்மா டேஸ்ட்டும் மாடு அங்கனமே தடிக்கும் பாரி நல்லா. இது எல்த்தறி ஒரு 5-6 எல்த்தறேன் பிடிச்சிட்டு இடணும். இப்போ ஈ ட்ரை ஃப்ரூட்ஸில் இது கிட்டுட்டு மிக்ஸ் ஆக்கணும். தின்னக்கும் அனுமே சும்மா டேஸ்ட்டாக விடுது. எல்லாம் நல்ல மேபஸ்தா இதில் பாரி நல்லா தடிக்கும். இதுக்கு தண்ணி அந்து பித்தத்தீரா காலி பாலில் இதாக்கணும் செம்ம சுவாதோடு. இது இப்போ ரெடி ஆகிட்டு இப்போ சிறுவங்க பவுல்கிட்டு மேல் குர்த்தல் ட்ரை ஃப்ரூட்ஸ் எனக்கு கார்னிஷ் ஆக்கிங்க நாலு பாரி ஒரு சுவாதர் ஒரு கீரும் ரெடி ஆகிட்டு. நோக்கியல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஈ வீடியோ நீங்கள் இஷ்டாங்க லைக் ஆக்குறோம் ஷேர் ஆக்குறோம் அனுமே சப்ஸ்கிரைப் ஆகும் மொட்டத்தில் இந்த பெல் பட்டன் ப்ரெஸ் ஆக்குறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஜஸாகல்லாஹு கைர்.